பலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூன்றி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பிச்சன் கோட்டகம், வடபாதி, தென்பாதி, மேலமருதூரில் உள்ள 2500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளனர். முழங்காலுக்கு மேல் நீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவரங்களை நேரலையில் கொடுக்க இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, நீங்க இருக்கக்கூடிய பகுதி எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கு? விவசாயிகள் பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்காங்க? தர்ஷினி வணக்கம். அதாவது குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள வடபாதி, தென்பாதி மற்றும் மேலமருதூர் போன்ற பல்வேறு பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியினை பொறுத்தவரை, அதாவது திருவாரூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை, கடந்த 3 தினங்களாக அதிக அளவிலான கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி வடபாதி பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியினை பொறுத்தவரை சுமார் 2500 ஏக்கராக்களில் இந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் சம்பா நெற்பயிர்களை சாகுபடி செய்திருந்தனர். தொடர்ந்து ஒரு ஏக்கராவிற்கு சுமார் 70,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து இவர்கள் இந்த 2500 ஏக்கர் மதிப்பளவில் இருக்கின்ற அந்த விவசாய விளைநிலங்களில் தங்கள் பயிர்களை பயிரிட்டனர். ஆனால் இந்த 3 நாட்களில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக இங்கு அருகில் இருக்கின்ற அந்த வடிகால் என்கின்ற கால்வாய் முழுவதுமே அடைப்பு ஏற்பட்டு முழுவதுமாக அங்கு செல்கின்ற நீர் முழுவதுமே தற்போது இந்த வயல் நிலையத்தில் புகுந்துள்ளது. குறிப்பாக இங்கு இருக்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் ஆண்டுதோறும் இங்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியாளர்களிடம் இந்த அருகில் இருக்கின்ற அந்த கால்வாயை சுத்தப்படுத்தி தாருங்கள், இல்லை என்றால் இங்கு இருக்கின்ற அனைத்து தண்ணீரும் கழிவு நீரும் நேரடியாக எங்க விவசாய தோட்டத்திற்குள் புகுந்தால் விவசாய விளைநிலம் அனைத்துமே முழுகிவிடும் என்றுதான் இவர்கள் கூறி வந்திருக்கின்றனர். ஆனால் இந்த மழையினுடைய முன்னெச்சரிக்கை காரணமாக கூட இங்கு அருகில் இருக்கின்ற அந்த வடிகால் என்பது தூர்வாரப்படாத நிலையில் தான் தற்போது வரை இருந்து வருகிறது. தொடர்ந்து இந்த விவசாயிகள், நாங்கள் 2500 ஏக்கர் வந்து இந்த பயிர் போட்டிருந்தோம் சார், இப்ப வந்து 2-3 வாரத்தில் இந்த பயிர் அனைத்துமே அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு, ஆனா தற்போது இந்த அதிக கனமழையின் காரணமாகவும் பக்கத்தில் இருக்கின்ற அந்த வடிகால் இருக்கின்ற அனைத்து தண்ணீருமே தற்போது எங்க விவசாய விளைநிலத்தில் வந்து புகுந்துருச்சு. இதனால நாங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கிறோம். ஏனென்று குறிப்பிட்டால், தற்போது விவசாயம் செய்வதற்கு கூட ஆள் இல்லாத நிலையில இந்த திருவாரூர் மாவட்டம், அதாவது வடபாதி, தென்பாதி, மேலமருதூர், பிச்சன்கோட்டையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளுடைய ஒரு பிரதான தொழிலாக இந்த நெல் சாகுபடியை செய்து வருகின்றனர். ஆனால் இந்த மழையின் காரணமாகவும் அருகில் இருக்கின்ற அந்த சாக்கடையினுடைய காரணமாகவும் தொடர்ந்து தற்பொழுது கூட நாம் பார்க்கலாம், இங்கே முழங்கால் அளவுக்கு இந்த நெற்பயிர்கள் முழுவதுமே மழைநீரில் வந்து முழுகிருக்குது. தொடர்ந்து இதை பத்தி இங்க இருக்கிற விவசாயிகள் கேட்கலாம், சார் வணக்கம், இப்ப தொடர்ந்து இந்த மழை பெய்த காரணத்தினாலும் இது எவ்வளவு ஏக்கர் பாதிச்சிருக்கு, இதனால எவ்வளவு நஷ்டம் சார் அடைஞ்சிருக்கீங்க? 2000 ஹெக்டருக்கு மேல இந்த பக்கத்துல எல்லாருக்குமே அடிதான். அது ரெண்டாவது என்னன்னாக்கா, ஒரு 20 ஆண்டு காலமாக இதே தான், என்ன தூர்வாரது கிடையாது, முறையான சற்று கிடையாது. முள்ளியாத்தில் பூந்து தண்ணி இப்படியே வந்திருக்கு. பல முறை அதிகாரிகள்கிட்ட நான் முறையிட்டோம், சரி வந்து அது போங்க, சரி பண்ணுறேன்பாங்க, அதோட முடிச்சிருவாங்க. முறையான சற்று கிடையாது, 5 பாசனத்துக்கு உள்ள வாய்க்காலுக்கு தூர்வாரத்து சற்று கிடையாது, முறையான தூர்வாரது கிடையாது. என்ன பாதியில் வந்து வண்டி வந்துடும், அதோட போயிடும், அப்படியே திரும்பி போயிடும். முழுவதுமாக திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் பிச்சன்கோட்டம் கிராமம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு எந்த ஒரு அரசு சலுகையுமே கிடையாது, எந்த ஒரு நிவாரணமும் கிடையாது. சுமார் 20 ஆண்டு காலமாக இதே தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஏன்னா ஒரு ஹெக்டேர் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் செலவு பண்ணி போட்ட முதலே எடுக்க முடியாத வட்டிக்கு வாங்கி எல்லாம் போட்டு இதே சூழ்நிலை தான் ஆண்டுக்காண்டு ஏற்படுது. ஏன்னா ஆண்டுக்காண்டு இதே நிலை தான். முதல்ல வந்து வடிகால் வந்து வெங்காயத்தாமரை ஆகத்தை அடைச்சி, சம்புத்தட்டை அடைச்சி எல்லாமே, ஏன்னா இந்த 20 ஆண்டு காலம் வருவாங்க அதிகாரிகள், அப்படியே ரோட்டு மேலேன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா 20 வருஷமாக எங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் இழந்து, என்ன எல்லாத்தையும் விற்று கடைசியில் நாங்கள் விவசாயத்தை காப்பாற்றணுங்கிறது அந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. ஏன்னா முழுமையான அந்த அரசு உரிய நிவாரணம் எங்களுக்கு வழங்கணும், எங்களை வந்து பங்குகளை வந்து கணக்கெடுக்கணும். இன்னும் அரசு அதிகாரிகள் நாங்கள் பார்க்கறதே இல்லை, இன்னும் வர்றதும் கிடையாது, அப்படியே ரோட்லேயே வந்துட்டு ரோட்லேயே போயிடுறாங்க. இது முழுமையாக தமிழக அரசுக்கு போய் சேரணும்னு சொல்லி நியூஸ் தமிழ் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எத்தனை ஏக்கரால் பயிர் போட்டிருக்கிறீங்க? இப்போ ஃபுல்லுமே பயிர்கள் அனைத்துமே அழுகிருச்சா? சம்பந்தமாக சொல்லுங்கள். எங்கள் பிச்சன்கோட்டகம் ஊராட்சி, திருத்துறைப்பூண்டி ஒன்றியம், இப்போ வடவாதி, தென்பாதி, மேலாமருதூர், இத்தனை கிராமங்களும் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஆனால் கடமட பகுதி சார் இது. தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி கிடைக்காது எங்களுக்கு. தண்ணி இருக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் வெள்ளத்தில் வாடி வதங்குறோம். நாங்கள் இருக்க கூட இடம் இல்லாமல் தடுமாறோம். எங்கள் விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிட்டு, எங்கள் விவசாயத்துக்கு அவங்க வந்து நிவாரணம் வழங்கணும். நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். ஒரு சுப்பம் நாற்று வந்து 4,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்.
அந்த பரிய கூலி வந்து 4000. அப்போ 10000 ஒரு ஏக்கர் நாற்று பறிக்கிறதுக்கு, ஒரு ஏக்கருக்கு நடுறதுக்கு மட்டும் 10000 செலவு பண்ணியிருக்கோம். இப்படி செலவு பண்ணி இந்தருங்க இந்த மாதிரி போயிருக்கு. எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். இந்த அரசு எங்களை கண்டறியணும், எங்களை பார்க்கணும். கடமட பகுதியை உடனே எங்களுக்கு சீர்தமைச்சு கொடுக்கணும். இந்த கடமட பகுதியில் இந்த வாய்க்கால் வடிகாலெல்லாம் தூர்வாரி கொடுக்கணும். நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம். 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷமாக நாங்கள் சாகுபடி செஞ்சு எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. விவசாயெல்லாம் முற்றிலே பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு ஒன்று மொழிய நிவாரணம் வழங்கணும். இந்த அரசு எங்களை ஏறெடுத்து பார்க்கணும். நாங்கள் கடம்படா பகுதியில் இருக்கிற பிச்சன்கோட்டாகம் ஊராட்சி, திருத்துறைப்பூண்டி ஒன்றியம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம், பிச்சன்கோட்டாகம் ஊராட்சி, வடவாதி, தன்வாதியை கண்டறியணும். எங்களை பார்த்து எங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்கணும்னு ஐயாவை நாங்கள் கேட்டு முடிக்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் போன்ற பல்வேறு தரப்பிடம் உடனடியாக இங்கு இருக்கின்ற கால்வாயை தூர்வரப்பட வேண்டும், அதே சமயத்தில் இந்த பயிர்கள் அழிய நிலையில உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் வந்து எவ்வளவு ஏக்கர் பயிர் அழிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து உடனடியாக கணக்கீடு செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. கல விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.